சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சொல்கின்றார், சுகம் சாந்திக்கு பவித்திரமே ஆதாரம். ஜனனி பவித்திரம் சுகம் சாந்தியின் பிறப்பிடம். ஊற்று எங்கு பவித்திரத்தின் சக்தி இருக்கும் இடத்தில் இயற்கையாகவே சுகமும் சாந்தியும் உள்ளன. அவற்றிற்கு பவித்திரம்தான் அஸ்திவாரம். பவித்திரத்தை அன்னை என்று சொன்னால் சுகமும் சாந்தியும் அவருடைய குழந்தைகள் ஆவார்கள். எனவே பவித்திரம் இருக்கும் இடத்தில் சுகமும் சாந்தியும் இயற்கையாகவே அமைந்திருக்கும். இதனால் சந்தோஷமும் இருக்கும், ஒருபொழுதும் உதாசீனமும் இருக்க இயலாது, சதா ஆனந்தம் இருந்து வரும். பவித்திரம் இருக்கும் இடத்தில் ஆனந்தமும் நிச்சயமாக இருக்கும். பவித்ர ஆத்மாக்களின் அடையாளம் சதா ஆனந்தத்துடன் இருப்பதேயாகும். எத்தகைய நிச்சய புத்தியுடைய பாவனமான ஆத்மாக்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா கூட பார்த்து கொண்டிருக்கிறார். உலகினர் சுகம் சாந்தியை தேடி அவற்றின் பின்னால் ஓடுகின்றனர். ஆனால் சுகம் சாந்தி ஆகியவற்றின் அஸ்திவாரமே பவித்திரமாகும். ஆனால் உலகினர் இந்த அஸ்திவாரத்தை அறிந்திருக்கவில்லை. ஆகவே பவித்திரத்தின் அஸ்திவாரத்தின் சக்தியை அறிந்தில்லாத காரணத்தால் அல்ப காலத்திற்காக சுகம் மற்றும் சாந்தியை அவ்வப்பொழுது அனுபவம் செய்கின்றனர், சமயத்தில் அனுபவம் செய்வதில்லை. பவித்திரத்தின் மூலமாகவே நிரந்தரமாக சுகம் மற்றும் சாந்தியை அனுபவம் செய்ய இயலும். நீங்கள் அத்தகைய அஸ்திவாரத்தை உங்களுடையதாக செய்துவிட்டீர்கள். இதனால் நீங்கள் சுகம் சாந்தியை தேடி ஓடுவதில்லை. குழந்தைகள் இயற்கையாகவே தாயை நாடுவதைப் போல சுகம் மற்றும் சாந்தி பவித்திரமான ஆத்மாக்களிடம் இயற்கையாகவே இருந்து வரும். தாயிடமிருந்து எவ்வாறு பிரித்தாலும் குழந்தை தாயையே நாடும். அவ்வாறே சுகம் சாந்தியின் தாய் பவித்திரமாகும். பவித்திரம் இருக்கும் இடத்தில் சுகம் சாந்தி மற்றும் குஷி இயற்கையாகவே அமைந்திருக்கும். இதனால் நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? கவலையற்ற பாதுஷாக்களாக ஆகிறீர்கள். இந்த பிராமண பரிவாரமே பேகம்பூர், அதாவது சுகம் நிறைந்த உலகாக ஆகிவிட்டது. இத்தகைய சுகம் நிறைந்த உலகத்தில், அதாவது பேகம்பூரின் பாதுஷாவாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். நீங்கள் பவித்திரமானவர்களாக மாறிவிட்டீர்கள். உங்களிடம் கிரீடமும் உள்ளது, சிம்மாசனமும் உள்ளது. வேறு எந்த குறை உங்களிடம் உள்ளது? எவ்வளவு பெரிய கிரீடம் உங்களிடம்! ஒளி கிரீடம் பவித்திரத்தின் அடையாளமாகும். மேலும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்திலும் உள்ளது. ஆகவே பவித்திரத்தின் மகிமையை நன்கு ஆழ சிந்தனை செய்து பாருங்கள். அவ்வளவு விஷயங்கள் வரும். ஆகவே பவித்திரம் மாபெரும் சக்தி. எண்ணத்தால், பார்வையால், சொல்லால், செயலால் அனைத்திலும் நான் பவித்திரமாக இருக்கின்றேனா என்று தன்னைத்தானே சுய சோதனை செய்து 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 மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா அடிக்கோடிட்டு வைத்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். ஒரு வினாடி கூட, ஒரு சங்கல்பம் கூட வீணாகக்கூடாது என்று கூறுகின்றார். அதனை பற்றி நாம் சற்று சிந்தனை செய்வோம். வீணானவைகள் என்னென்ன, எப்படி என்று அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்வோம். பாபா கோ தினசரி முரளி கேட்கிறோம். தினந்தோறும் கிடைக்கும் சுத்த எண்ணங்களாக இருக்கிறது. எனவே எத்தனை சுத்த எண்ணங்கள் பாபா மூலமாக கிடைக்கிறது அல்லவா? ஆகவே வீணான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அந்த வீண் எண்ணங்கள் சுத்த எண்ணங்களை வெட்டிவிடும். எப்படி கௌரவர்கள் பாண்டவர்களின் அம்புகளை காட்டுகிறார்கள் அல்லவா? ஒரு அம்பு இன்னொரு அம்பை வழியிலேயே அழித்து விடுகிறது. அதை போல எண்ணம் எண்ணத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறது, செய்யும். எனினும் உறுதியான எண்ணம் உடையவருக்கு துணையாக பாபா இருக்கிறார். வெற்றி திலகம் எப்போது இருக்கவே இருக்கிறது. இப்போது இதை வெளியே கொண்டு வாருங்கள். அப்போது வீணானவைகள் தாமே உள்ளே போய்விடும். வீணானவைகளுக்கு நேரம் கொடுக்கிறீர்கள்.
அவைகளை வெட்டுவதில்லை. அதனால் அவைகளின் வண்ணங்கள் உங்கள் வண்ணங்களாகிவிடுகிறது. நொடியை விட குறைந்த நேரத்தில் வெட்டிவிடுங்கள். சுத்த எண்ணங்களால் அந்த வீணான எண்ணங்களை அழித்து விடுங்கள். அப்போது அனைவருடைய சுப எண்ணங்களின் வாயுமண்டலத்தின் வளையம் அற்புதங்களை செய்து காட்டும். எங்கே நடக்கிறது, நிறைய இதாயிற்று, நிறைய கேட்டாயிற்று, மிக நன்றாகவும் இருக்கிறது, எனினும் நடப்பதில்லையே என முன்கூட்டியே இப்படி நினைக்காதீர்கள். இப்படிப்பட்ட வீணான எண்ணங்களும் வாயுமண்டலத்தை பலவீனமாக்கி விடுகிறது. ஆகியே தீர வேண்டும் என உறுதி கொள்ளுங்கள், பறந்து செல்லுங்கள். என்ன செய்ய முடியாது? ஆனால் முதலில் சுயத்தின் மீது கவனம் கொடுக்க வேண்டும். சுயத்தின் அட்டென்ஷன் தான் டென்ஷனை அழிக்கும். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா பாபா கூறுகின்றார். இப்படித்தானே நடந்து வருகிறது. முன்பும் உறுதிமொழி எடுத்திருந்தோம் என பிறர் சொல்வது எல்லாம் கேட்காதீர்கள். இதில் பலவீனமானவர்களுக்கு துணையே போக வேண்டாம், அவர்களை உங்களுக்கு துணை ஆக்குங்கள். எவ்வளவு எண்ணங்களின் சிறந்த பொக்கிஷங்கள் சேர்ந்திருக்க வேண்டுமோ சேர்த்திருக்க வேண்டுமோ அவ்வளவு சேரவில்லை. வீணானவைகளின் கணக்கில் அதிகமாக தெரிகிறது. ஒருவேளை எண்ணங்கள் வீணாக இருந்ததென்றால் மற்ற பொக்கிஷங்களும் தானே வீணாகி போய்விடும். எண்ணங்கள் வீணாக இருந்தால் செயல் மற்றும் வார்த்தை கூட என்னவாகும்? வீணாகத்தானே இருக்கும். எண்ணம்தான் அஸ்திவாரம். எனவே எண்ணங்களை செக் பண்ணுங்கள், சரிவிடுங்கள். வெறும் 2 நிமிடம் தானே போனது, அதிகமாக இல்லையே என லேசாக விட்டு விடாதீர்கள். எனினும் 2 நிமிடத்தில் எத்தனை எண்ணங்கள் ஓடின என்பதை செக் பண்ணுங்கள். சமயத்தை பற்றி கூறுகின்றார். வீண் எண்ணங்கள் வீரியத்துடன் இருக்கிறதல்லவா? ஒரு நொடியில் அபுவிலிருந்து அமெரிக்கா போய்விடுகிறீர்கள். உண்மையில் போவதற்கு எத்தனை மணி நேரமானது என்றால் எவ்வளவு வேகம், அந்த வேகத்தின்படி செக் பண்ணுங்கள். உங்கள் எண்ண சக்தியை மிச்சப்படுத்துங்கள். பின்னர் இரவில் செக் பண்ணுங்கள். ஒருவேளை கவனம் கொடுத்து எந்த பொருளை சேமித்தாலும் அந்த சேமிப்பு குறைவாக இருந்தாலும் சேமித்த புஷி மிகையாக இருக்கும். ஆகவே வீணான எண்ணங்களை முடித்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நிமித்தம் ஆனீர்கள் என்றால் அதற்குரிய சூட்சும வாயுமண்டலமும் அதிர்வலைகளும் அவசியம் பிறரை சென்று சேர்கிறது. கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்கிறது, மேலும் கோடி மடங்கு நிமித்தமும் ஆகிறீர்கள். இவைகள் இப்படித்தான் நடந்து வருகிறது, இவைகள் இப்படித்தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என வேறு வார்த்தைகளை சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? இந்த அதிர்வலைகள் பலவீனமாக்கி விடுகிறது. ஆகவே உறுதியான எண்ணம் செய்தீர்கள் என்றால் அந்த உறுதி வெற்றியை அவசியம் கொண்டு வரும். பலவீனமான எண்ணங்களை உற்பத்தி செய்யவே செய்யாதீர்கள். அவைகளை பராமரிப்பதில் நிறைய நேரம் வீணாகி போகிறது. உற்பத்தி மிக விரைவாக நடைபெறுகிறது. ஒரு நொடியில் 100 எண்ணங்கள் உற்பத்தியாகி விடுகிறது. பிறகு அவைகளை பராமரிப்பதில் எவ்வளவு நேரம் செலவாகிறது? அவைகளை அழிப்பதற்கு உழைப்பும் தேவைப்படுகிறது, நேரமும் செலவாகிறது. மேலும் பாப்தாதாவின் வரதானம் மற்றும் ஆசீர்வாதத்திலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறீர்கள். அனைவருடைய சுப பாவனையின் ஆசீர்வாதத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிறீர்கள். எனவே சுபமான எண்ணங்கள், சிரேஷ்டமான எண்ணங்கள், அப்படி சக்திசாலியான எண்ணங்கள், சுத்தமான எண்ணங்கள் அந்த ஒரு குடைநிழலாகிவிட வேண்டும், பாதுகாப்பிற்கான சாதனமாகிவிட வேண்டும் என்று சுத்த எண்ணங்களின் சக்தியை தெரிந்து கொண்டு நாம் பயன்படுத்துவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய சோமான் நான் நற்சிந்தனை செய்யும் ஆத்மா, அதனுடைய விளக்கத்தை ஆழமாக புரிந்து கொள்வோம். நற்சிந்தனை என்றால் சதா சுபமான சிந்தனையாளர்களாக ஆவது. அந்த சுப சிந்தனையாளர்களாக ஆவதற்கு ஆதாரம் சுயசிந்தனை.
மற்றும் சுப சிந்தனை. முதலில் தன்னை பற்றியும் சிந்திக்க வேண்டும், மற்றும் சுபமான சிந்தனைகளையே நினைக்க வேண்டும். அதை பற்றி கொஞ்சம் காண்போம். பாபா கூறுகின்றார், யார் சதா சுபமான சிந்தனையில் இருக்கிறார்களோ அவர்கள் தானாகவே நல்ல சிந்தனையாளர்களாக ஆகிவிடுகிறார்கள். மற்றவர்கள் மேலும் தன் மேலும் சுபமான சிந்தனையாளராக இருப்பதற்கு ஆதாரம் சுப சிந்தனை. முதல் அடி தான் சுயசிந்தனை. சுயசிந்தனை என்றால் நான் யார் என்பதற்கு பாபா பதில் கூறியுள்ளார். அதனை சதா நினைவு சுரூபத்தில் வைக்க வேண்டும். எப்படி? பாபா மற்றும் தாத்தா யாராக இருக்கிறார்களோ, எப்படி இருக்கிறார்களோ அவ்வாறே அவர்களை அறிந்து கொள்வதுதான் யதார்த்தமாக அறிந்து கொள்வதாகும். மேலும் இருவரையும் அறிந்து கொள்வதுதான் தெரிந்து கொண்டதாகும். அவ்வாறாகவே சுயம் தன்னை கூட நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அதாவது எவ்வாறு ஆதி அனாதி ஸ்ரேஷ்ட சுரூபமாக இருக்கிறேனோ அந்த ரூபத்தில் தன்னைத்தான் அறிந்து கொள்வது, மேலும் அந்த சுய சிந்தனையில் இருப்பது, இதுதான் நற்சிந்தனை என்று கூறப்படுகிறது. நான் பலவீனமாக இருக்கிறேன், முயற்சியாளராக இருக்கிறேன், ஆனால் வெற்றி சுரூபமாக இருக்கவில்லை, மாயாவை வென்றவராகவில்லை. இவ்வாறெல்லாம் சிந்திப்பது சுய சிந்தனை அல்ல. ஏனென்றால் சங்கமயுக புருஷோத்தம பிராமண ஆத்மா என்றாலே சக்திசாலி ஆத்மா. இந்த பலவீனம், முயற்சியின்மை, தளர்ந்த புருஷார்த்தம் தேக அபிமானத்தின் படைப்பாகும். சுய என்றால் ஆத்ம அபிமானி ஸ்திதியில் பலவீனமான விஷயங்கள் வர முடியாது. ஆகையால் இந்த தேக அபிமானத்தின் படைப்பை பற்றி சிந்தனை செய்வது இது கூட சுய சிந்தனை அல்ல, நல்ல சிந்தனை அல்ல. நல்ல சிந்தனை என்றால் எப்படி பாபாவோ அப்படி நான் சிரேஷ்ட ஆத்மாவாக உள்ளேன், இப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உடையவர்களே நல்ல சிந்தனை செய்ய முடியும். நல்ல சிந்தனை என்றால் ஞான ரத்தினங்களை மனனம் செய்வது, படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆழமான ரமணிகரமான ரகசியங்களை சிந்தனை செய்வது, ஒன்று மீண்டும் மீண்டும் மனப்பாடம் செய்தல், மற்றொன்று ஞானத்தின் அலைகளில் விளையாடுவது, அதாவது ஞான கஜானாக்களின் எஜமான் தன்மையின் போதையில் இருந்து சதா ஞான ரத்தனங்களுடன் விளையாடி கொண்டிருப்பது, ஞானத்தின் ஒவ்வொரு விலைமதிப்பற்ற வார்த்தையையும் அனுபவத்தில் கொண்டு வருவது என்றால் தன்னை விலைமதிப்பற்ற இரத்தினங்களினால் சதா மகானாவது. இவ்வாறு ஞானத்தை சிந்தனை செய்பவர்களே நற்சிந்தனையாளர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உடையவர்கள் தானாகவே வீணான சிந்தனை பரச்சிந்தனையிலிருந்து விலகியிருக்கிறார்கள். தன்னை பற்றிய சிந்தனை, சுபமான நல்ல சிந்தனையை செய்யக்கூடிய ஆத்மா ஒவ்வொரு வினாடியும் தனது சுய சிந்தனையில் அவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள். இதனால் மற்ற சிந்தனை செய்வதற்கு ஒரு வினாடி மற்றும் சுவாசத்திற்கு கூட நேரம் இருப்பதில்லை. ஆகையால் சதா பரச்சிந்தனை மற்றும் வீணான சிந்தனையினால் சகஜமாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். புத்தியில் இடமும் இருப்பதில்லை, நேரமும் இருப்பதில்லை. நேரம் கூட நல்ல சிந்தனையில் ஈடுபட்டிருக்கும். புத்தி சதா ஞான ரத்தினங்களினால், அதாவது நல்ல சங்கல்பங்களினால் நிறைத்து, அதாவது சம்பன்னமாக நிறைவாக உள்ளது. இரண்டாவதாக, எந்த எண்ணங்களும் வருவதற்கான வழிவகை இல்லை. இதனைத்தான் நற்சிந்தனை செய்பவர்கள் என்று கூறப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தந்தை பாட்சிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு செய்யும் பொழுது
அங்கு வந்திருப்பவர்களுக்கு தந்தை கூறுகின்றார், ஒவ்வொரு சமயமும் பாக்யம் மற்றும் பாக்ய விதாத்தா இரண்டுமே தானாக நினைவிருக்க வேண்டும். சதா ஆஹா எனது சிரேஷ்ட பாக்கியம் என்று மனம் பாடிக்கொண்டே இருக்கட்டும். இது மனதின் பாடல். எந்தளவு இந்த பாடலை பாடுகிறீர்களோ அந்தளவு சதா பறக்கும் கலையின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். முழு கல்பத்திலும் இந்த மாதிரி பாக்கியத்தை அடைவதற்கான சமயம் இது ஒன்றுதான். அதனால் ஸ்லோகனும் ஒன்று உள்ளது. என்ன? இப்போது இல்லையே இனி எப்போதும் இல்லை. சிரேஷ்ட காரியம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை இப்போதே செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சமயமும் இதை நினைவு வையுங்கள். இப்போது இல்லையே இனி எப்போதும் இல்லை. யாருக்கு இந்த நினைவு இருக்கிறதோ அவர்கள் ஒருபோதும் சமயம் சங்கல்பம் அல்லது கர்மத்தை வீணாக விட மாட்டார்கள். சதா சேமித்து கொண்டே இருப்பார்கள். விகர்மத்தின் விஷயமும் இல்லை, ஆனால் வீண் கர்மமும் கூட ஏமாற்றி விடுகிறது. ஆக ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மகத்துவத்தை அறிவீர்கள் இல்லையா? சேமிப்பு கணக்கு சதா நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சங்கல்பத்தையும் சிரேஷ்டமாக சேமிக்கிறீர்கள். வீணாக்குவதில்லை என்றால் 21 பிறவிகளுக்கு தனது கணக்கை சிரேஷ்டமாக ஆக்கிவிடுகிறீர்கள். ஆக எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவையும் இப்போதே சேமித்து கொண்டு விடுங்கள். இந்த விஷயத்தின் மீது இன்னும் அடிக்கோடு இடுங்கள். ஒரு வினாடி கூட சங்கல்பம் கூட வீணாகக்கூடாது. வீணானவை முடிந்து போகுமானால் சதா சக்திசாலியாகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 7/3/2021 அவ்யக்த சமிச்சை. எவ்வாறு சுவிட்சை ஒரு வினாடியில் ஆன் ஆஃப் செய்கிறோமோ அதே போன்று ஒரு வினாடியில் சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டும். பிறகு ஒரே வினாடியில் சரீரத்தில் இருந்து விடுபட்ட அசரீரி ஸ்திதியில் நிலைத்து விட வேண்டும். அவ்வப்பொழுது சரீரத்தில் வர வேண்டும், அவ்வப்பொழுது அசரீரி ஆகிவிட வேண்டும். தேவைப்படுகின்ற பொழுது சரீரம் என்ற ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், தேவையில்லாத பொழுது சரீரத்தில் இருந்து விடுபட்டு விட வேண்டும். இந்த பயிற்சி செய்ய வேண்டும். இதுதான் கர்மாதி நிலை என்று கூறப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பவித்ரதாவின் சக்தி. இந்த பிராமண வாழ்க்கையினுடைய மேலும் பூஜைக்குரிய தேவாத்மா ஆவதற்காக வேண்டிய சாதனமே பவித்ரதாவின் சக்தி தான். ஆகவே அந்த பவித்ரதாவின் சக்தியை பற்றி சிறிது பார்ப்போம். பவித்ரதாவின் திருஷ்டி பார்வை, விருத்தி என்பது உள்ளுணர்வு. இந்த இரண்டும் சாதாரண சக்தி கிடையாது. இந்த கொஞ்ச நேரத்தின் சக்திசாலி திருஷ்டி மற்றும் விருத்தி சதா காலத்தின் பிராப்தி செய்விப்பதாகும். பக்தி மார்க்கத்தில் கூட சினிமா படங்களில் காட்டுவார்கள், ஒரு பக்தனுக்கு கோயிலில் தேவிகள் நின்ற கோலத்திலோ அமர்ந்த கோலத்திலோ இருந்தால் கண்ணீர் விட்டு தன்னுடைய கோரிக்கையை வைக்கப்படும் பொழுது காட்சி கொடுத்து வரம் கொடுப்பதை பார்த்திருப்போம். எதன் மூலம் கொடுக்கிறார்கள்? இரு புருவ மத்தியிலிருந்து ஒளி அவர்கள் முகத்தில் அடிக்கும், மனதிலிருந்து நல்ல ஆசீர்வாதங்கள் வெளியே வாய் வழியாக வரும். அதனை கேட்டு பக்தன் சந்தோஷம் அடைவான். அதுதான் திவ்ய திருஷ்டி மற்றும் பிருத்தி என்பது. இது சதா காலத்தின் பிராப்தி செய்விப்பதாகும். நினைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கும். எப்படி இப்போது உலகாய டாக்டர்கள் மற்றும் சரீரத்திற்கான மருத்துவமனைகள் அவ்வப்போது அதிகரித்து கொண்டே இருக்கின்றன, பிறகும் கூட டாக்டர்களுக்கும் நேரம் இருப்பதில்லை, மருத்துவமனைகளில் இடம் இல்லை, நோயாளிகளின் வரிசை சதா இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல இனி போக போக மருத்துவமனைகளுக்கு அல்லது டாக்டர்களிடம் செல்வதற்கு
மருந்து எடுத்துக்கொள்ள விரும்பினாலும் கூட போக முடியாது. பெரும்பான்மையோர் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அப்போது என்ன செய்வார்கள்? மருந்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டால் பிறகு எங்கே செல்வார்கள்? உங்களுக்கு முன்னாலும் வரிசை நிற்கும். உங்களுடைய ஜட சித்திரத்தின் முன்னாலும் தந்தையின் சித்திரத்தின் முன்னாலும் நின்று வேண்டுவார்கள். எப்படியோ தயாளு, கருணை காட்டுங்கள், ஆசீர்வாதம் கொடுங்கள் என்று நிற்பார்கள். அதுபோல சைத்தன்ய பவித்ர பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களிடம் நேரடியாகவே ஓடி வருவார்கள். ஓ பவித்ர தேவிகளே அல்லது தேவர்களே, எங்கள் மீது கருணை காட்டுங்கள், இவ்வாறு வேண்டுவதற்காக வருவார்கள். அதற்கு அஸ்திவாரம் பவித்ரதாவின் சக்தி தான். ஆகவே பவித்ரதாவின் சக்தியை பற்றி தந்தை கூறுகின்றார். பவித்ர முக்திதாமத்திலிருந்து வந்திருக்கும் காரணத்தால் மற்றும் டிராமாவின் நிச்சயத்தின் பிரமாணம் சதோப்பிரதானமான ஸ்ரேஜி பிரமாணம் பவித்ரதாவின் பலன் சுரூபமாக அல்பகாலத்தின் சித்திகள் பிராப்தியாகின்றன. நினைத்த மாத்திரத்திலே வெற்றியை அடைகிறார்கள். ஆனால் கொஞ்ச சமயத்திலேயே சதோ ரஜோ தமோ மூன்று நிலைகளையும் கடந்து செல்லும் ஆத்மக்கள். ஆகையால் சதா காலத்தின் சித்தி இருப்பதில்லை, பரமாத்மா விதி மூலம் அந்த சித்தி இல்லை. அதனால் எங்காவது சுயநலம் அல்லது அபிமானம் சித்தியை முடித்துவிடும். ஆனால் பவித்ர ஆத்மாக்கள் நீங்கள் சதா சித்தி சுரூபமானவர்கள், சதா காலத்திற்கான பிராப்தி அடைபவர்கள், வெறுமனே விந்தையை காட்டுபவர்கள் அல்ல. ஆகவே நீங்கள் அவிநாஷி அழியாத பாக்கியத்தின் ஜொலிக்கின்ற நட்சத்திரத்தை உருவாக்குபவர்கள். ஆகவே அநேக குழந்தைகள் இப்போதும் கூட அடிக்கடி பாபாவிடம் வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆசீர்வாதியுங்கள், ஆசி வழங்கி விடுங்கள். ஆக வேண்டி கொண்டிருப்பவர்கள் எப்படி வள்ளலாவார்கள்? ஆகவே பவித்ரதா சக்தியின் மகாத்தன்மையை அறிந்து கொண்டு பவித்திரமான அதாவது பூஜைக்குரிய தேவ ஆத்மாக்களாக இப்போதிருந்தே ஆகுங்கள். கடைசியில் ஆகிவிடுவோம் என்பதல்ல, இந்த நீண்டகால சேமிக்கப்பட்டுள்ள சக்தி கடைசியில் பயன்படும். சதா சுகம் சாந்தியை பிறப்பிக்கும் ஜனனி ஆத்மா இதுதான். பவித்ரதாவின் ஆழமான தன்மையாகும். சாதாரண விஷயமில்லை. பிரம்மச்சாரிகளாக இருக்கிறீர்கள், பவித்திரமாக ஆகிவிட்டீர்கள், ஆனால் பவித்ரதா என்பது ஜனனி ஆகும். சங்கல்பத்தாலோ விருத்தி மூலமாகவோ வாயுமண்டலத்தின் மூலமாகவோ தொடர்பின் மூலமாகவோ சுகம் சாந்தியின் ஜனனி ஆவது பிறப்பெடுப்பது இதைத்தான் பவித்ராத்மா என்று சொல்லப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 7/3/2021 முரளி சிந்தனை. பூஜைக்குரிய தேவ ஆத்மா ஆவதற்கான சாதனம் பவித்திரமான சக்தி. இந்த ஆன்மீக கூட்டம் விசித்திரமான அலௌகீக கூட்டமாகும். இந்த ஆன்மீக கவர்ச்சியின் முன் மாயாவின் அநேக விதமான கவர்ச்சிகள் துச்சமாக தோன்றுகின்றன. சாரமற்ற அனுபவம் ஆகின்றது. அனைவரின் நெற்றியின் மீது பவித்ர அன்பு, பவித்ர அன்பின் சம்பந்தம், பவித்ர வாழ்க்கையின் பவித்ர திருஷ்டி விருத்தியின் அடையாளங்கள் ஜொலித்து கொண்டிருக்கின்றன. அனைவர் மீதும் இந்த அனைத்து பவித்ர அடையாளங்களின் சின்னமாகிய ஒளிக்கிரீடம் ஜொலித்து கொண்டிருக்கிறது. சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் விசேஷம் பவித்ரதாவின் அடையாளம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாபா மூலமாக கிடைக்கிறது. மகான ஆத்மா பரமாத்மா பாக்யவான் ஆத்மா உயர்ந்தவரிலும் உயர்ந்த ஆத்மாவுக்கு இந்த கிரீடம் அடையாளமாகும். பாப்தாதா அல்லது தாய் தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறவியிலிருந்தே பவித்ர பவ என்ற வரதானம் கொடுக்கின்றனர். பவித்ரதா இல்லை என்றால் பிராமண வாழ்க்கை இல்லை. பவித்ரதாவின் அஸ்திவாரம் 21 பிறவிகளுக்கான அஸ்திவாரமாகும்.
பவித்ரதாவின் பிராப்தி பிராமணாத்மாக்களாகிய உங்களை பறக்கும் கலையின் பக்கம் சுலபமாக கொண்டு செல்வதற்கான ஆதாரமாகும். பவித்ரதா மாயாவின் அநேக விக்னங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான குடைநிழலாகும். பவித்ரதா தான் சுகம் சாந்தியின் தாய் என சொல்லப்படுகிறது. எந்த சமயத்திலாவது துக்கம் அசாந்தியின் அலை அனுபவமாகிறதா? அதன் விதை அபவித்ரமாகும். அது முக்கியமாக விகாரங்களின் காரணத்தால் இருக்கலாம், அல்லது விகாரங்களின் சூட்சும ரூபத்தின் காரணமாக இருக்கலாம். பிராமணர்களின் சங்கல்பத்தில் அல்லது வாயில் இந்த வார்த்தை ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தின் காரணத்தால் அல்லது இந்த மனிதரின் காரணத்தால் எனக்கு துக்கம் ஏற்படுகிறது. பிராமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொரு நொடியும் சுகமயமான வாழ்க்கை, துக்கத்தின் காட்சியும் கூட இருக்கலாம். ஆனால் எங்கே பவித்ரதாவின் சக்தி உள்ளதோ அவர்கள் ஒருபோதும் துக்கத்தின் காட்சியில் துக்கத்தை அனுபவம் செய்ய மாட்டார்கள். துக்கத்தை போக்கி சுகம் கொடுக்கும் தந்தைக்கு சமமாக துக்கத்தின் வாயுமண்டலத்தில் துக்கமய மனிதர்களுக்கு சுகம் சாந்தியின் வரதானி ஆகி சுகம் சாந்தியின் அஞ்சலி கொடுப்பார்கள். விஞ்ஞானத்தின் மருந்தினால் அல்ப காலத்தில் சக்தி உள்ளதென்றால் பவித்ரதாவின் ஆசீர்வாதத்தால் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்! பவித்ரதாவின் திவ்ய திருஷ்டி விருத்தி என்பது சாதாரண சக்தி கிடையாது. இந்த கொஞ்ச நேரத்தில் சக்திசாலி திருஷ்டி மற்றும் விருத்தி சதா காலத்தின் பிராப்தி செய்விப்பதாகும். சைத்தன்ய பவித்திரமான பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களிடம், ஓ பவித்ர தேவிகளே அல்லது தேவர்களே, எங்கள் மீது கருணை காட்டுங்கள், இவ்வாறு வேண்டுவதற்காக வருவார்கள். பவித்ரதா சக்தியின் மகான் தன்மையை அறிந்து கொண்டு பவித்திரமான அதாவது பூஜைக்குரிய தேவாத்மாக்களாக இப்போதிருந்து ஆகுங்கள். நீண்டகாலம் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி கடைசியில் பயன்படும். பவித்ரதா என்பது ஜனனி ஆகும். சங்கல்பத்தாலோ விருத்தி மூலமாகவோ வாயுமண்டலத்தின் மூலமாகவோ தொடர்பின் மூலமாகவோ சுகம் சாந்தியின் ஜனனி ஆவது. இதைத்தான் பவித்ராத்மா என சொல்லுது. ஒவ்வொரு சமயமும் பாக்கியம் மற்றும் பாக்கிய விதாத்தா இரண்டுமே தானாக நினைவிருக்க வேண்டும். சதா ஆஹா எனது சிரேஷ்ட பாக்கியம், இதே பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். இது மனதின் பாடல். எவ்வளவு இந்த பாடலை பாடுகிறீர்களோ அவ்வளவு சதா பறக்கும் கலையின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். பாக்கியத்தை அடைவதற்கான சமயம் இது ஒன்றுதான். அதனால் ஸ்லோகனும் உள்ளது, இப்போது இல்லையே இனி எப்போதும் இல்லை. சிரேஷ்ட காரியம் என்னென்ன செய்ய முடியுமோ அதை இப்போதே செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சமயமும் இதை நினைவு வையுங்கள். யாருக்கு இது நினைவில் இருக்கிறதோ அவர்கள் ஒருபோதும் சமயம் சங்கல்பம் அல்லது கர்மத்தை வீணாக விடமாட்டார்கள். சதா சேமித்து கொண்டே இருப்பார்கள். வரதானம் யுத்தத்தில் பயப்படுவதற்கு அல்லது பின்வாங்குவதற்கு பதிலாக பாபாவின் துணை மூலமாக சதா வெற்றியாளராக வேண்டும். ஸ்லோகன் சதா நம்பிக்கை மற்றும் விஸ்வாசத்தின் ஆதாரத்தில் வெற்றியாளர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆன்மீக ஜோதி என்று பரமாத்மாவை குறிப்பிடப்படுகிறது. இன்று ஆன்மீக ஜோதி தம்முடைய ஆன்மீக விட்டில் பூச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக விட்டில் பூச்சிகள் என்றால் யார்? குழந்தைகளாகிய நாம் தான். நினைவில் தந்தையை சுற்றி வருகின்றோம் அல்லவா? விட்டில் பூச்சிகள் என்ன செய்யும்? விளக்கொளியை பார்த்து அதனை சுற்றி வந்து அதிலேயே விழுந்து தன்னை பலியாக்கி கொள்ளும். அதுபோல உதாரணத்திற்கு தந்தை சொல்கின்றார், ஒவ்வொரு ஆன்மீக விட்டில் பூச்சியும் தன்னுடைய ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கைகள் மூலம் பறந்து இந்த ஆன்மீக குழுவில் வந்து சேர்ந்துள்ளது. இந்த ஆன்மீக கூட்டம் விசித்திரமான அலௌகீக கூட்டமாகும். இதை தந்தையும் அறிவார், குழந்தைகளும் அறிவார்கள். இந்த ஆன்மீக கவர்ச்சியின் முன் மாயை அநேக விதமான கவர்ச்சிகள் துச்சமாக தோன்றுகின்றன.
சாரமற்றதாக அனுபவமாகிறது. இந்த ஆன்மீக கவர்ச்சி சதா காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் மற்றும் வருங்காலத்தின் அநேக பிறவிகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆக்குவதாகும். அநேக விதமான துக்கம் அசாந்தியின் அலைகளில் இருந்து விடுவிப்பதாகும். ஆகவே அனைத்து ஆன்மீக விட்டில் பூச்சிகளும் இந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று தந்தை மிக அழகாக நம்மளை வர்ணனை செய்கின்றார். எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். சிந்தனை செய்து பாருங்கள். ஓம் சாந்தி.